வணக்கம் நடிகை சித்தார்த், உனக்கும் வணக்கம். என்ன சொல்கிற, அந்த முதலமைச்சர், உத்தரப்பிரதேசத்தோட முதலமைச்சர் வந்து ஆக்சிஜன் இல்லைன்னு மக்கள்கிட்ட வந்து பயத்தை ஏற்படுத்தினா, பொய் பிரச்சாரம் பண்ணால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு. ஒரு தன்மானம் உள்ள ஒரு ஆண்மையான முதலமைச்சர் என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. அதை வந்துட்டு நீ வந்து அவர் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாராங்கிறது ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். சாமானியனாக இருந்தாலும் சரி, சாமியாராக இருந்தாலும் சரி, பொய் சொன்னால் அறவிழுவோம் அப்படின்னா நீ அவர் அரைஞ்சிருவியா? நீயே நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? நீயே ஒரு சினிமாவில் சான்ஸ் கொடுக்குறாங்கிறதுக்காக அம்மனை கிட்டியாக ஓடுறதுக்கு நீ ஒத்துக்கிட்டு ஓடணும் வந்தான்டா நீயே. ஏண்டா ஒன்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கியாடா அவரை? அவர் யார் தெரியுமாடா அவரு? உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு நடக்கிற எல்லா வன்முறைக்கும் இந்த பின்தங்கி இருந்ததுக்கும் காரணம் நீ தூக்கி பிடிச்ச காங்கிரஸ், நீங்கள் தூக்கி பிடிச்ச அகிலேஷ் யாதவ், இந்த மாதிரி ஆட்கள் ஆட்சி பண்ணி நான் கேடுகட்டத்தனமாக அந்த மாநிலத்தை வச்சுருந்தாங்கடா. இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்து நம்ம காமராஜர் மாதிரி நீ முதல்ல உனக்கு வந்து என்ன அட்ரஸ் உனக்கு? தமிழ்நாட்டில் தமிழங்கிற, ஆந்திராவில் போனால் தெலுங்குங்கிற. நாங்கள் இந்தியன்டா, இந்திய ஒருங்கிணைந்த இந்திய, நாங்கள் தேசப்பற்று உள்ளவங்க. அவரை நீ வந்து அவ்வளோ அசால்ட்டாக சாதாரணமாக நீ வந்து அரைஞ்சிடுவாங்கிற, நீ உன்னோட பொய்யெல்லாம் எடுத்து பார்ப்போமாவா? சித்தார்த்து, நீ வந்து கொரோனான்றதால நீ தப்பிச்சுட்டு இருக்க, நீ எங்கேயுமே ஷூட்டிங் கூட போக முடியாது. நீ யோகிஜிகிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கலனா, அதே சமூக வலைதளத்தில் நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கலனா, நீ எங்கேயும் தமிழ்நாட்டில் ஷூட்டிங் போக முடியாது. உன் படம் தமிழ்நாட்டில் எங்கேயும் ஓடாது, உன் ரீல் வந்துடும். இது வந்து நான் பப்ளிக்காக எச்சரிக்கை விடுக்கிறேன் உனக்கு, சரியா? வாய்க்கு வந்தபடி உங்கள்கிட்ட தான் மொபைல் இருக்குன்னு சொல்லிவிட்டு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லும் போது நீங்கள் வந்து பெருசாக விமர்சனம்லாம் பண்ண, இன்றைக்கி அதே டிஜிட்டல் இந்தியாவை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ ட்விட்டரில். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் ஆகிட்டியா நீ? ஆஃப்டரால் நடிகனாடா நீயே, ஆஃப்டரால் நடிகன் தானே நீ, என்ன பெரிய கடவுளா நீயே? உன் மதம் உனக்கு முக்கியம்னா நீ மற்ற விஷயத்த சாமியார்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக பேசுறியே. கேரளாவில் வந்துட்டு ஒரு பெண் கன்னியாஸ்திரியை வந்து டெல்லியிலேருந்து பாதிரியார ஒருத்தரையும் கொல்கத்தாவிலேருந்து ஒருத்தரையும் கொண்டு வந்து கற்பழிக்க வச்சாங்களே, அதை பற்றி நீ ஏதாவது வாயை திறந்தியா? சமீபத்தில் கூட ஒரு கன்னியாஸ்திரிக்கு வந்து ஒரு மத போதகர் வந்து முத்தம் கொடுத்தாங்க, அதை பற்றி நீ ஏதாவது பேசுனியா? உன் மதம்னா நீ எதுவும் பேச மாட்டியா? சாமியாருன்னு அவ்வளோ சாதாரணமாக பேசுகிற, அறவழுவுங்கிற, யார் யார் அறையிறது? கையை கால் எடுத்துருவோம் பார்த்துக்க. இதை எச்சரிக்கையாகவே நான் பகிரங்கமாக உனக்கு மிரட்டலே விடுக்கிறேன். யோகி ஆதித்யநாத் பற்றி நீ பப்ளிக்காக பேசினதுக்கு பொது மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா நீ வந்து பின்விளைவுகள் நிறையா சந்திக்க வேண்டி வரும். யோகி ஆதித்யநாத் என்ன உங்களை மாதிரி இந்த உங்கள் அரசியல் தலைவர்கள் மாதிரி திருட்டு ரயில் ஏறி வந்து மூணு நாலு தரமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காரு நினச்சிட்டு இருக்கியா? அவர் யார் தெரியுமாடா உனக்கு? அவர் எத்தனை வயசில் வந்து எம்பியாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு தெரியுமா? 24 வயசில் நீ 24 வயசில் அம்மனை கட்டியாக ஓடிக்கிட்டு இருந்த, நீலாம் பேச வந்துட்ட. நீ மட்டும் இல்லை, நிறையா கூத்தாளிகளுக்கு இருக்கு, இதுக்கு மேலே தான் இருக்கு. பகிரங்கமாக மன்னிப்பு கேளு.